என் இதய மலர்களே, நான் என்ற எனக்கு எது சென்று விட்டாலோ அதிலிருந்து தான் எல்லாமே தோன்றுவதும் வாழ்வதும் லயமாவதும் ஆகும். இப்பொழுது நான் என்று சொன்னாலே பரம்பொருள் என்பதை நாம் பார்க்கலாம். என் பேச்சு சத்தமாக வர மாட்டேங்குது, என்னமோ தோண்ட சார். இப்போ சாதாரணமாக இப்போ நானே சொல்கிறேன், ஏன் சத்தம் சரியில்லைன்னு, டோன் சரியாக இல்லை,
கண்ணு சரியா பார்க்க மாட்டேங்குது பார்வை சரியில்லை காது கூட நல்லபடியாக கேட்கறதில்லை என்னன்னு தெரியல இப்படியெல்லாம் சொல்கிறமே என்னுடைய கண் என்னுடைய மூக்கு என்னுடைய நாக்கு என்னுடைய காது என்னுடைய பரிசம் எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா நாம் யார் சந்தேகமாக இருக்கே இல்லையா முழுக்க முழுக்க சொல்கிறோம் என் உடம்பு சரியில்லை சொல்கிறோமா இல்லையா என் உடம்பு முழுக்க அப்படியே பூராவும் உடம்பையே கீழே போட்டுறோம் என் உடம்பு சரியில்லை காது கேட்கலை அப்படின்னா இதெல்லாம் ஒவ்வொரு அவயவம் ஆனால் ஒட்டுக்க உடம்பையே கீழே போட்டுறோமே என் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறது உண்டா இல்லையா சொல்லுங்க உண்டா இல்லையா அப்போ நீ யார் அப்படி யார் நான் என்று சொன்னாலே நம்முடைய இந்த உடம்பும் தோன்றுவதற்கும் வாழ்வதற்கும் மீண்டும் லயமாவதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்புறம் அவர் படம் இருக்கிறாரு இப்படின்னா படம் விழுந்துருது அது எப்படி விழுவுது எடுத்த உடனே படத்தை வேற காட்டிடுறாரு அதே மாதிரி தான் நாம் பார்க்குறோம் கேட்குறோம் மூந்து பார்க்குறோம் சுழச்சி பார்க்குறோம் ஏசியினுடைய கிளைமேட்டை பார்க்குறோம் இத்தனைக்கு இத்தனையும் பார்க்குறோம் எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் சர்வசாதாரணமாக ஏதாவது ஒரு பேஷண்ட்டு சிங்கிங்கில் இருக்கார் அதாவது சாக போகிறாரு உடனே கண்தான கமிட்டியார் வர்றாங்க பேஷண்ட்டை கேட்குறாங்க எங்க நீங்கள் தான் ஆச்சு பிழைக்க மாட்டீங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்கிறீங்க நீங்கள் போனாலும் யாரோ உசுரோடு இருக்கிறவனுக்கு உங்கள் கண் பயன்படுத்தமே கொடுக்குறீங்களா என்ன கேட்குறாங்க கேட்டு வாங்குறாங்களா இல்லையா சொல்லுங்க அப்படி கண் பார்க்குறதா இருந்தால் வேறு ஒருத்தனை போய் அந்த கண்ணை பார்க்குது அவன் உண்மையிலே கண் பார்க்கமா இந்த கேமரா மாதிரி தான் நெட் கனெக்ஷன் கண்ணிலிருந்து குறிப்பிட்ட சில நாடிகள் நேராக கண் பார்வைக்கு உண்டான ஆறு திரைகள் இருக்கு பரிசத்துக்கு ஒன்று சுவைக்கு ஒன்று மோந்து பார்க்குறது ஆடியோ கேட்குறதுக்கு ஒன்று பரிச்சம் சுவை நாற்றம் கேள்வி பார்வை பார்வை பார்க்குறோமில்ல அதுக்கு ஒன்று இத்தனைக்கும் ஆறு அஞ்சுக்கு அஞ்சு திரை இருந்தாலும்
அதை காட்டி கொடுக்கக்கூடிய யோகம் என்ற ஒரு துறை ஒன்று இருக்கு. இந்த திரையெல்லாம் சரிசமமாக வேலை செய்தால் வழியே நான் பார்த்தேன் கேட்டேன் சுவைத்தேன்னு சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் யார் காரணமோ அதைத்தான் நான் சொன்னேன், என் இதய மலர்களே என்று சொன்னது. இதற்கெல்லாம் எது காரணமோ அதுதான் மையஸ்தானம். அந்த மையஸ்தானம்தான் நாம் தோன்றுவதற்கும் பலன்களுக்கு காரணமாக இருப்பதற்கும் பேசுவதற்கும் எடுப்பதற்கும் கொடுப்பதற்கும் நடப்பதற்கும் ஓடுவதற்கும் கழிவாய்கள் வேலை செய்வதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஒருவருக்கா ரெண்டு பேருக்கா இல்லை ஒரே சாயலாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு மட்டுமா? சிந்தனை செய்து பாருங்கள். புழு புழு வந்துக்கிட்டே இருக்கு, இப்படி தொட்டால் திரும்பி போயிருந்தில்லை, அதுக்கு அறிவு இருக்குல்ல, அதுக்கு பரிசு இருக்குல்ல. இந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்கும் கண் பார்க்கவும் காது கேட்கவும் மூக்கு முகரவும் நாக்கு கிண்டு சுவைக்கவும் உடம்பு தெரிஞ்சு கொள்ளவும் எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் அது இல்லை என்று சொல்ல முடியல. இதை நமது நூலிலே பார்க்கலாம். நான் கடவுள் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களே, அதில் பார்க்கலாம். ஞானமே உணர்வு, உணர்வே உயர்வு, உணர்வை உணர்வது உங்களின் அறிவு. ஞானம் என்பது முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாமா? ஞானம் என்பது அறிவு. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாழ் அறிவன் நற்றால் தொழாரினேன். எல்லையில்லாமல் எல்லா பக்கமும் நீண்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த அறிவாகிய பரதெய்வத்தை தெரிந்து கொள்ளாத கல்வி என் கல்வி ஆகாது. அதான் ஞானமே உணர்வுன்னு சொல் உயர்வுன்னு சொல்கிறோம். ஞானமே உணர்வு, உயர்வே உணர்வு, உணர்வை உணர்வது உங்களின் அறிவு. சாதாரணமாக ஸ்கூட்டரில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு, தீரப்போகுது, ஒரு முள்ளு காட்டுதா இல்லையா சொல்லுங்கள், உண்டா இல்லையா, சந்தேகம் இல்லையே. அது மிஷினு, நம்மளுக்கு ஃபியூயல் தீர்ந்து போச்சுன்னா ஒரு உணர்வு காட்டுதா இல்லையா சொல்லுங்கள், மனுஷனுக்கு மட்டுமா? புழு பூச்சி எறும்பு ஆடு மாடு எல்லா ஜீவராசிகளுக்கும் எது காரணமாக இருக்கிறதோ, எது சத்திய சுரூபமாக இதயமாக இருக்கிறதோ, சென்ற பிட்டல் எது மையஸ்தானமாக இருக்கிறதோ அதுதான் சராசரங்கள் தோன்றுவதற்கும் வாழ்வதற்கும் காரணமாக இருக்கிறது. இப்போ ஞானமே உணர்வு என்று சொன்னோம். தோற்றங்களில் சுவாசிக்கக்கூடிய தோற்றமும் இருக்குது, அதை சரம்னு சொல்கிறது. சுவாசிக்காத தோற்றமும் இருக்குது, அதை அசரம்னு சொல்கிறோம். இப்போ எல்லா பெரியவங்களும் அப்படியே அப்பா அண்ட சராசரமெல்லாம் தொடங்குதுரா, இதுக்கு அதுதான் அர்த்தம். அண்டம்னா இந்த பிரபஞ்ச பூராவும் இந்த சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள்
பிளானட்ஸ் அதாவது கோள்கள் அதில் இருக்கக்கூடிய உருவங்கள் இதையெல்லாம் சேர்ந்து தான் அண்டம் இங்கே சொல்கிறது. அண்டத்தில் சராசரம் அப்படிங்கிறது அதையும் பார்க்கணும். அது ஏற்கனவே சொல்லிட்டேன், சரம்னா மூச்சு விடுறது, அசரம்னா மூச்சு விடாதது. மூச்சு விடுறது மட்டும்தான் தன்னை உணர்ந்து செயல்படுதா சொல்லுங்க. இப்போ நாம் மூச்சு விடுற ஆளுங்க புழு கூட மூச்சு விடுது, மூச்சு விடுறது மட்டும்தான் தன்னை உணர்ந்து நகருதா. யோசனை பண்ணுங்க பார்க்கலாம், யாராவது பதில் சொல்லுங்க. மூச்சு விடாது நகர முடியுமா சொல்லுங்க. தலையை ஆட்டக்கூடாது. நாம் வசிக்கிற பூமி மூச்சு விடுத, இந்த உரண்டை மூச்சு விடுத, எப்படி 24 மணி நேரத்துக்கு இருக்காது கரெக்டாக கிளாஸ்க்கு வயசில் சுற்றணும் சொல்லுங்க. விளையாட்டு தான் இது. இது தெரிஞ்சுக்கிட்ட நாம் இறைவனுடைய தனிப்பெரும் கருணையும் அவனுடைய எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்து அண்ட சராகசரங்களும் தோன்றுவதற்கும் வாழ்வதற்கும் காரணமாக இருக்குது. ஆதலினால் நாமும் அதில் ஒரு சின்ன தூசி தான் இருந்தாலும் அரிதறிது மானிடராய் பிறத்தல் இது. பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் பிரியப்படுவது அறிவு. பிரியப்பட்டாலும் உங்களுக்கு உங்களுடைய அமைதியான வாழ்விற்கு உங்களுடைய நிம்மதியான வாழ்விற்கு மாறாத நிம்மதியும் மங்காத ஆரோக்கியமும் பெற்று நீ வாழ வேண்டும் என்று கருதி உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இறை குரு கிடைப்பது அதனினும் அரிது. இதில் ஒரு தமாஷான ஒரு விளையாட்டு காட்டுறேன். அக்பர் பாதுஷா சக்கரவர்த்தி, நம்ம நாட்டுக்கு சக்கரவர்த்தி. அந்த காலத்து கவிஞர்களெல்லாம் உயர்ந்த கவிஞர்கள்லாம் பரம தரித்திரம் ஏழைகளாக தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா, அவையார் தெரியுமா, உதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். எங்கள் காலத்தில் 60 கிளாஸுக்கு பாட்டு, இப்போ அப்படி இல்லை. ஏ ஃபார் ஆப்பிள், இப்போத்த பாடம் அப்படி இருக்குது. இப்போ ஏற்பட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய். அப்படி சோறு கிடைக்குது, சக்கரவர்த்தி எல்லாம் அரசர்களெல்லாம் வந்திருக்காங்க, இரு நாளைக்கு ஏழை என்றாலும் ஏழாய், ரெண்டு நாளைக்கு ஒட்டுக்கா சாப்பிட்டுக்கலா சொன்ன அதையும் கேட்டுக்க மாட்டேங்கிற. ஒரு நாளும் என்னோ வரியாய், நான் படுற பாடு உனக்கு தெரியலே, உன்னோடு வாழ்தல் அறிவி அவையார். ஆக உணர்வை காட்டுவது எது அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை உபமேஷனம், வேறு ஒன்றும் கிடையாது. சரத்துக்கும் அசரத்துக்கும் உணர் உண்டு என்பதை காட்டுகிறதுக்கு தான். பூமி சுற்றுவதும் உணராலே தன்னைத்தானே வளமாக சுற்றுவதும் மட்டுமல்லாமல் தான் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த சூரியனையும் கூட கரெக்டாக 365 அப்படி சுற்றி சூரியனை மையமாக வச்சு
கணக்கை கிளாக் வச்சு எடுத்தது. அதுக்கு உணர்வு இல்லைன்னா எப்படி சுத்த முடியும் கரெக்டாக? அதனால் உணர்வாய் உள்ளது மூணாவது செட்பேட் நான் ஐ ஹேவ் ஆக்டிவேஷன். ஸோ நான் என்ன தெரியுதுங்களே அப்படியா சரிதான் சொன்ன உடனே அவரை உணர்ந்து அவர் ஆடுறார். அதே மாதிரி தான் தன்னை உணரும் போது நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது ஐ அண்ட் ஹேம் அண்ட் தென் ஆக்டிவேஷன் தட் இஸ் காமன் ஃபார் ப்ரீத்திங் அண்ட் நான் ப்ரீத்திங். அதாவது சராசரம் எல்லாத்துக்கும் ஜென்ரலாக பொருந்தும். அதுக்கு எது காரணமோ அதுதான் அனைத்து விதமான தோற்றங்களும் தோன்றுவதற்கும் வாழ்வதற்கும் அது ஒன்றே காரணம் என்பதைத்தான் இதய மலர்களே என்று சொன்னபோது கவனமாய் கேளுங்கள்னு சொன்னேன். ஞானமே உணர்வு. ஞானம்னா அறிவு. அதை பார்க்க முடியுமா? வேலை சும்மா தமாஸ் பண்ணலை இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதை தான் இப்போ ஒரு கோயில் கட்டுறான்னு வச்சுக்க, ஒரு பெரிய அறிவாளியருடைய பாட்டு திருமந்திரம், உள்ளம் பெரும் கோயில். கோயில்னா ஆலயம் பூரா சுற்றி வருவோம், அப்புறம் கொடிக்கம்பத்துக்கு அந்த பக்கம் சாமி இருக்கிற இடம் இருக்கும், அது பேர் தான் கோயில், உள்ளம் பெருங்கோயில். ஊன் உடம்பு ஆலயம். ஆலயம்ங்கிறது பல பிரகாரங்கள் இருக்கும், அப்படியே வளமாக சுற்றி கொண்டே வரணும். அஞ்சு பிரகாரம் வைக்கணும் சாஸ்திர பிரகாரம் கட்டுறனவனை, வாஸ்து பிரகாரம். ஏன் அஞ்சு பிரகாரம் வைக்கணும்? எல்லாம் ஏசி பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன், காத்து தானே, அதுக்கு ஒரு பிரகாரம் பரவாயில்ல. ஏதோ டிஃபன் கொடுத்தாங்க, நல்ல டேஸ்டாக தான் இருக்குது. தண்ணி இல்லாமல் ருச்சி தெரியுமா? காற்றுக்கு ஒரு பிரகாரம், தண்ணிக்கு ஒரு பிரகாரம். வாசம் நல்ல வாசமாக இருக்குது. ஓ, ரோஜாப்பூ போட்டாங்களே இல்லையா, நல்ல காஞ்சி கிடக்குது, மழையே இல்லை. சந்தர்ப்பமாக மழை பெய்யுது, மண் வாசம் வருதா வருதா இல்லையா? வாசம் வந்து மண்ணை சேர்ந்தது. மூணு பிரகாராச்சா? என்ன சாமியார் பேசுகிறாரு, காதே சரியாக உழுவ மாட்டேங்குது, மைக் சரியாக பண்ணுங்க. சத்தத்துக்கு ஆதாரம் ஆகாசம். ஆகாசத்துக்கு ஒரு பிரகாரம் போடணும். பரிசம் சுவை நாற்றம் கேள்விக்கு ஆகாசம். எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணாங்க சார் தான். வீடியோ கேமரா போக்குவரத்து எல்லாம் நல்லா வச்சுருக்காங்க. உருவம் பார்த்தா சரியானபடி தெரியல, லைட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டே சரியில்லை, உண்டா இல்லையா? பரிசம் சுவை நாற்றம் கேள் பார்வை நெருப்பு
தொட்டு பாருங்க சுடுதா இல்லையான்னு. வெளிச்சம் பிரமாதமாக இருக்கலாம், தொட்டு பாருங்க சூடு வராத. அது காரணம் நெருப்பு. இந்த அஞ்சு பிரகாரம் தான் இந்த அளவில் காற்றை தாண்டி போகணும், தண்ணியை தாண்டி போகணும், மண்ணை தாண்டி போகணும், ஆகாசத்தை தாண்டி. மகா மகா மோசக்கார பய நெருப்பை தாண்டி எக்கிட்ட போகணும். நெருப்பே தான், ஓ இதை வாங்கி தான் ஆகணும். நம்ம எபிலிட்டி, நம்ம வாங்கின மாதம் மாதம் டியூ கட்ட முடியுமா, அதெல்லாம் சிந்திக்க மாட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல, வாங்கலை. மகா திருட்டு பய நெருப்பு. இது மாதிரி கோயில் பிரகாரங்கள் வச்சால் பெரிய அளவில், மதுரை கோயில், தஞ்சாவூர் கோயில், இது மாதிரி பெரும் பெரும் கோயில்களை பார்த்தீங்கன்னா தவறாமல் அஞ்சு பிரகாரங்கள் இருந்தே தீரும். இதையெல்லாம் அனுசரித்து இதற்கெல்லாம் நம்மளுடைய உள்ளம் பெருங்கோயில் சொன்னோம், ஊனுடன் பாளையம்னு சொன்னோம், வள்ளல் பிரானருக்கு வாய் கோபுர வாசல்னு சொன்னோம், தெல்ல தெரிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் தான். கர்ப்பத்தில் கர்ப்ப கிரகம் என்ற இடம் நம்மக்கிட்ட எங்கே இருக்குது தெரியுமா? நம்மள ஒருத்தங்க ரொம்ப கேவலமாக பேசிட்டான்னு வச்சுங்க, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட அறியணும் எதை தட்டி காட்டி என்ன தைரியம் இருந்தால் அவன் இப்படி பேசலாம் அப்படின்னு. எப்படி எந்த இடத்த தட்டுவோம் சொல்லுங்க பார்க்கல. ஆ சும்மா சொல்லுங்க, கை இங்கே போவதா இல்லையா? அங்கே ரெண்டு ஆள் முக்கியமான ஆள் இருக்காங்க, காற்றை உறிஞ்சி கொடுத்துற ஆள், காடியல் அடுத்தது ரத்தத்தை சுத்தி பண்ணுற ஆள். இதுக்கெல்லாம் காரணமான முக்கியமான ஆதாரப்பொருளாகிய பகவானுடைய இருக்கக்கூடிய இடமும் இந்த இடம்தான். இந்த இடம் அநாகதம் என்று சொன்னாலும் கூட இதெல்லாம் பேச்சுக்கு கட்டுப்பட்டதில்லை. உலக அறிவின் செல்வங்களே, அப்படியானால் இது எல்லாம் சொல்கிறீங்க, எல்லாம் தெரியுது, இந்த தியானத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நியாயந்தானே? எல்லாம் சொல்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஜோடனை எல்லாம் ஃபஸ்ட்டாக பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்லி கொடுக்குற தியானத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? முதல் முதல் தியானம் கொடுக்குள்ள இந்த இடத்துக்கு உணர்வு வருதா உண்டா இல்லையா? புதுசாக கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அந்த சாமிக்கு கர்ப்ப கிரகத்தை திறக்கிறாங்க, அது மாதிரி போயிருக்கீங்களா ஏதாவது கோயிலுக்கு? ரொம்ப அழகாக சிற்பி சிலையை வச்சதைக்கு கொண்டாந்து வச்சுட்டான், அதையும் கொண்டு வச்சுட்டாங்க. அந்த சிலைக்கு இங்கே கொஞ்சம் சந்தனத்தை வச்சு, இங்கே ஒரு தங்க பணத்தை இந்த இடத்துல வச்சு அமுத்திட்டா சிலை செஞ்சான் பாரு, அவனும் கை எடுத்துக்க போடுறான், உண்டா இல்லையா? அப்போ அதுக்கு என்ன விசேஷம் என்றபோது அறிவின் செல்வங்களே, அட்டென்ஷன் கொஞ்சம் கேவனிங்க, என்ன ஏதோ சாமியார் சொல்கிறாரு, நியாயமாக இருக்குமா? யாருக்கிட்ட கேட்குறீங்க சொல்லுங்க? இவங்கிட்ட கேட்குறீங்களே இல்லையா? பரிசம் சுவை நாற்று கேள்வி பார்வை, இந்த அஞ்சிக்கும் முதல் முகம் நமக்கு பொறுத்தான் டெண்ணிட்டு போகிறதுனால அதுதான் ஆறாவது முகம். மொத்த முகம் ஆறு முகம்,
ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே, ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, மாறுமடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் போன்று, ஆறு முகத்துக்கு விளக்கம் சொல்லியாச்சா? இப்போ கேட்குறாரு, ஆறுமுகமான பொருள் நெய்யருளல் வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே, ஆறுமுகத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய முதல் முகமாக இருக்கக்கூடியவன் பரமசிவனுடைய நெற்றிக் கண்ணில் பிறந்தவன் என்று சொல்லுவார்கள். எல்லாரும் பரமசிவன் தான், இந்த நெற்றிக்கண்ணில் தான் நீ அவனை பார்த்தாவணும், வேறு வழி கிடையாது. சிக்கலெல்லாம் தீர்க்கக்கூடியவன். மாறுபடு சூரர்கள் நாம் தியானமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், அசுரத்தனமான புத்தியெல்லாம் காட்டும், இனிப்பை காட்டும், பொழைப்பை காட்டும், செக்ஸை காட்டும், கட்டுமா கட்டாத. அப்போ அவனை கூட்ட அந்த ஆறுமுகமான பொருள்னு சொன்னமே அவனை நெத்தியில் வச்சுக்கிட்டோம்னா அவன் எது மேலே உக்காந்துருக்கான்னு பார்த்தீங்களே தெரியுமில்லே, எது மேலே குந்தி நிற்கிறேன் சொல்லுங்க. மயில் தோகை விரித்து ஆடுனா நின்று பார்க்காதவங்க யாராவது இருப்பீங்களா சொல்லுங்க? அப்படியே அசையாமல் நம்புவீங்களே? அது மாதிரி தான் உலகம், அவ்வளவு அழகாக இருக்கும். பார்க்க கேட்க பிடிக்க நம்ம அறியாமல் அசிங்கமான வால் போஸ்டாக இருக்கு, திருட்டுத்தனமாக பார்ப்போம். ஆனால் அது மேலே ஏறி உக்காந்துருக்கணுமே தவிர அது உண்மையிலே ஏறி உட்காரப்படாது. முறையாக எங்கே உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களே? அப்புறம் ஒரு நாஸ்திக பையன் நம்மளாட்டு இருக்கிறவன் கேட்குறான், ஏசாமி நல்லது படியும் வெள்ளமும் போட்டு அழைக்கிறீங்க, நல்லா தான் இருக்குது. சாமிக்கு எண்ணத்துக்கு சாமி ரெண்டு பொண்டாட்டி கேட்பேன், கேட்க மாட்டேனே, கேட்குறேன் என்ன பண்ணுறது. ஒரு பொண்டாட்டி கையில் நீலோர் பணம்ங்கிற பூ வச்சுருப்பேன், ஒன்று தாமரை, தாமரை சிவப்பு தான், ஆனால் அது பேர் செந்தாமரைன்னு, அதில் அவ்வளோ விசேஷ குணம் இருக்குது. இது சந்திரனை கண்டால் மலரும், இது சூரியனை கண்டால் மலரும், இந்த ரெண்டையும் சமப்படுத்தி தியானத்தின் வல்லமையாக தியானம் அமைதியாக ஓடும் பொழுது இரண்டு சுவாசமும் ஓடுமே ஒழிய தனியாக ஒரு சுவாசமும் ஓடாது. ஆனாலும் கூட தியானம் நன்றாக நிலைக்கும் பொழுது இடது சுவாசம்தான் நல்லா, அந்த இடது சுவாசமும் மறைஞ்சு சுழிமுனை இரண்டு சுவாசங்களும் சேர்ந்து ஒரே நாடியாக போக வேண்டும்.
அது மாதிரி ஓடக்கூடிய நியதி தான் ரெண்டு பொண்டாட்டி, வேறு ஒன்றும் கிடையாது. தஞ்சாவூரில் நம்ம சபை இருந்த இடத்துலையே இந்த வாய்க்கால் மேலே திட்டு கட்டியிருப்பாங்கள்ல, அதில் எழுதியிருந்தேன். அங்கே இருக்கிறேன் இப்படி சாமிக்கே ரெண்டு பண்டாட்டி கட்டினா மனுஷன் ஏன் நாலு பண்டாட்டி அஞ்சு பண்டாட்டி கட்ட முடியாது அப்படின்னு கேள்வி கேட்டு எழுதியிருந்தேன். அதனால் இதெல்லாம் ஒரு காரணப்பொருள் தானே தவிர, உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெரிஞ்சாருக்கு வாய் கோபுர வாசல். இப்போ இதெல்லாம் சொல்லிட்டேன், ஓரளவு புரிஞ்சிச்சல்ல? நான் சொல்கிறேன்னு கேட்டுக்காதீங்க, கொஞ்சம் லேசாக வாயை அப்படியே லேசாக திறந்து மூச்சை லேசாக மேல் நோக்கி எடுங்க. நேராக ஒரு சுவாசம் இங்கே போகிற மாதிரி தெரியுதா? உள்ள பெருங்கோயில் உண்மையாக வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல். இந்த தியானத்தின் வல்லமையினாலே இந்த சுவாசம் நேராக இங்கே ஓடுவதனாலும், இதை அடிக்கடி நம் உச்சித்தலை என்கிறது திரு கைலாசம் என்ற அந்த இடத்தை டச் பண்ணி டச் பண்ணி பழகுவதாலும், நம்முடைய தேவையில்லாத என்ன பதிவுகள் ரெக்கார்டிங் டிவைஸ் அங்கே இருக்குது, முக்கியமாக ரெக்கார்டிங் டிவைஸ் இங்கே இருக்குது, அதை அழிக்கிறதுக்கும் வழி இருக்குது. சாதாரணமாக இதை செஞ்சு பார்த்திங்கன்னா நம்மிடம் இருந்து இருக்கக்கூடிய எல்லா தேவையில்லாத எண்ணங்களும் உங்களுடைய பக்தியின் விசுவாசத்துக்கு தக்கவாறும் குருவின் ஆசீர்வாதத்தாலே குறைந்தது உபதேசம் பெற்றதிலிருந்து விடியற்காலை 5-6 தவறாமல் தியானம் பண்ண வேண்டும், மாலை 7-7:30 தியானம் பண்ண வேண்டும், அது மட்டும் இல்லாமல் எந்த நேரமும் உணர்வு நெற்றியிலே இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் பழகினீர்களேயானால் நான் பரிசுத்தமானவன் என்றுபடும். நானே சத்தியமாக உள்ளவன். ஏ, நான் சுவாம சுவாசத்தை ஓட்டக்கூடியவன் சத்தியமாக இல்லையா? சொல்லுங்க. நானே சத்தியமாக அந்த நான் என்பவனே ஜீவனாகவும் இருக்கிறேன். நானே சத்தியமாகவும் ஜீவனாகவும் இருக்கிறேன் என்ற அனுபவம் கிடைச்சிடும். இப்படி இந்த நல்ல அனுபவங்கள் ஒரு தனி மனிதனுக்கு கிடைத்தாலும் அவனால் சும்மா வச்சிருக்க முடியாது. இல்லை வாங்க இங்கே அண்ணாவுக்கு பத்து கஜம் அண்ணாவுக்கு 10 கஜம் வாங்க வாங்கன்னு தொட மடிக்கிற மாதிரி அவனால் சும்மா இருக்க முடியாது. ஏட்டில் எழுத்தி போடுவான். இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்பமும் துன்பமும் இல்லாமல் ஒரு சுகானந்தமான நிலை கிடைக்கும் என்ற நிலையை உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். இதை அறிந்தபோது நானே சத்தியமும் ஜீவனும் மார்க்கமுமாக இருக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பிச்சிருவான். எது நான்? உன்னுடைய நான் என்னுடைய நான் அல்ல. அந்த நான் என்பது சத்தியஸ்வரூபம். இதுதான் சாதாரண சொல்லுவாங்க, நானே சத்தியமும் ஜீவனும் மார்க்கமுமாக இருக்கிறேன். மார்க்கம்னு என்ன? அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள், நான் கடவுளாக தான் இருக்கேன். பின்ன என்ன? பின்ன தூங்கின போது யார் சொன்னா? விடிஞ்சு எந்திரிச்சுன்னு சொன்னேன் இல்லை. உலகமே இல்லை, பொண்டாட்டி இல்லை, புருஷன் இல்லை, பெத்த பிள்ளை இல்லை, வியாபாரம் இல்லை. ஆனால் நல்லா தூங்கினேன்னு மட்டும் சொல்கிறேன். யார் சொன்னா? யார் காரணம்? சுசுப்தியில்
உன்னை உணராமல் இருந்ததாக நீ நினைத்தாயே, அந்த சுசுப்தியில் நான் என்ற ஸ்மிருதியோடு யார் இருக்க முடிகிறதோ, யார் அந்த நிலையில் ஞாபகம் தப்பாமல் இருக்கிறானோ அவன் நாளாகவே மாறிவிடுறான். அப்படி மாறினா அவன் திருவாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. அவன் எல்லாத்தையும் சொல்லு, நானே சத்தியமும் ஜீவனும் மார்க் மாறிவேன், வாங்க வாங்க எவன் வருவேன், யாரும் போலி கத்துறான் சும்மா கத்துறான்னு இத்தனை விளக்கமும் சொன்னாலும் கூட மக்களுக்கு ஒரு சந்தேகம்தான். என்ன வெறும் 15 ரூபாய் வாங்கிட்டு சொல்லித்தரேங்கிற, 2500 ரூபாய் வாங்கிட்டு சொல்லித்தரேங்க வெள்ளிகிரி மலை அடிவாரத்தில், இவங்க வெட்டியில் 15 ரூபாய் வாங்கிட்டு சொல்லித்தரேங்கிறாங்க, இது நெசமாக இருக்குமா? சர்வசாதாரணமாக நினைக்க வேண்டியிருக்கும். அதுக்கு தான் ஏற்கனவே சொன்னேன், அக்பர் பாதுஷாவினுடைய கதையை ஞாபகம் இருக்க, ஒரு கவிஞர் போய் அக்பர் பாதுஷா கிட்ட சோத்துக்கு இல்லைன்னு யாசகம் கேட்க போயிருக்கேன், பாதுஷாவினுடைய மேய்காப்பாளர்கிட்ட இவன் பர்மிஷன் வாங்கிட்டு அவர் வீட்டில் இருக்கிற வீட்டிலே அவங்களாம் மஸ்ஜித் சொந்தமாக வச்சுக்கிறாங்க, தியானம் பண்ணிட்டு முடிவில் சொல்கிறாரு, அல்லாவே குடிபடைகளை எல்லாம் சௌரியமாக வாழவிக்க முடியவில்லை, கஜானாவில் போதிய அளவு காசு இல்லையே, எப்படியாவது போதிய காசை கருணையுடன் கையேந்துகிறேன், இல்லை என்று சொல்லாதீர்கள் என்று தன்னுடைய மக்களின் பால் கொண்ட ஒரு ஆதங்கத்தில் சத்தமாக சொல்லிவிடுகிறார். வந்தவன் எந்திரிச்சு போயிடற, மேய்க்காப்பாளர் கூப்பிட்டு கேட்டேன், எப்போ போகிறீங்க, அவனே பிச்சை எடுக்கிறான், நான் அவங்ககிட்ட போய் என்ன கேட்குறது, அதான் ஞானமும் கல்வியும் கிடைத்தது நினைத்தது நயந்த காலையிலும் தகுந்த ஆகினான் உன்னுடைய இதயத்தின் அமைதியையே காணிக்கையாக நடக்கூடியவன் எவனோ அப்பேற்பட்ட ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடியவன் கிடைப்பது அதனே மருது, கிடைத்த காலையும் நீ ஒரே ஞாபகமாக குறைந்தது ஒரு 3 வருஷம் அல்லது 4 வருடமாவது தியானம் பண்ணணும். எல்லாம் நல்லா இருக்கு, 4 வருஷம் எங்கிறீங்க என்னங்க சாமி, ஆ வாங்கி 15 நாள் ஆச்சு, அவர் வாங்கி 30 நாள் ஆச்சு, இவர் வாங்கி 6 மாதம் ஆச்சு, ஒரு நாளைக்கு காலையில் 15 நிமிஷம் 20 நிமிஷம் போச்சாது, அரை மணி நேரம் வச்சுக்கோங்க, சாயந்தரம் அரை மணி நேரம் அரை அரை 1 மணி ஆச்சு, எல்கேஜியில் காலையில் 4 மணி சாயந்தரம் 4 மணி, குழந்த பருவத்திலே எத்தனை காலம் செலவு பண்ணுறீங்க, இதில் போய் கணக்கு போடுறீங்களே சொல்லுங்க, அதனால தான் சொன்னேன், இந்த இடம் உன்னுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடம், நீங்களே தெரிஞ்சு பாருங்கள், உங்களை அறியாமல் நீங்கள் இந்த இடத்தை கையேந்தாமல் எந்த ஒரு தீர்வும் எடுக்க முடியாது, என்ன தான் இருந்தாலும் அப்படி செய்ய முடியாதுன்னா இங்கே தான் பார்ப்பீங்க, இது எப்படா அப்படி பேசலாம் அதான் இங்கே தான் பார்ப்பீங்க, இது மேலே நீங்கள் வைக்கக்கூடிய பக்தி சிறப்பு இருந்தால் நீங்கள் மனிதனிலிருந்து மா மனிதனாகி மகரிஷியாகவே ஆகிவிடலாம். எல்லோரிடமும் அந்த அமைப்பு இருக்குது, யாரிடம் இல்லை என்று சொல்ல முடியாது. அதனால் தான் சொன்னேன், ஏதோ ஒன்று இங்கே இருக்குது, காடியில் இயங்குவதாக இருந்தாலும் சரி, லங்ஸ் இயங்குவதாக இருந்தாலும் சரி, அதற்கு ஏதோ ஒன்று காரணமாக இருக்கிறது, அது இங்கே தான் மையம் கொண்டு இருக்குது.
அதை நாம் கவனிக்கக்கூடிய இடம் அது இது ட்ரான்ஸ் இமிகிரேஷன் ட்ராக்னு ஒன்று இருக்குது. இமிகிரேஷன் தெரியுமா? ஒரு நாட்டுக்குள்ளே போகணும்னா இமிகிரேஷன் வாங்கிக்கணும். அதுக்கு பேர் என்ன? விசா. விசா வாங்கிக்கணும். அதை கொண்டு காட்டினா தான் உள்ளே விடுவேன். இது நிகழ்காலத்துக்கு உண்டானது. இப்போ நாம் சொல்கிறது ட்ரான்ஸ் இமிகிரேஷன். பல ஜென்மாக்களில் நீ எதற்காக கையேந்தி கையேந்தி அது வேண்டும் இது வேண்டும் என்று கையேந்தி கொண்டே போனாயோ அத்தனையும் இந்த ஹார்ட் டிஸ்கில் லோடாயிருக்கு. அதனால் தான் சொல்கிறோம், ஒரு காவடி எடுத்துக்கங்க இப்படி இருக்கு. இந்த பக்கம் காவடி இப்படி இருக்கு. இங்கே 100 இருக்கும், இங்கே 100 ரூபா இருக்கும். ஆனால் இங்கே 1000 ரூபா கட்டியிருப்பாங்க, இல்லாட்டி ஒரு வெள்ளி கட்டியிருப்பாங்க. மூணாவது இதே உபதேசம் கொடுக்குறோம்ல, அந்த மூணுக்கும் உபதேசத்துக்கும் இதுதான் அர்த்தம். ஒழுங்காக வாழ்வதற்கும் வாழ்ந்ததை எது குறையோ அதை அழித்து கொள்வதற்கும். இதுக்கு ஒரு மகாஞானி சொல்லியிருக்கார், பிறப்பு அறுக்கும் பிஞ்சகந்தன் பேய்கடல்கள் வருகை. மாணிக்க வாசகர் தான். பிறப்பு அறுக்கும் பிஞ்சகந்தன், அதுக்கு தமிழ் பார்த்தாருங்களா? அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜடை கோலங்கள். இந்த ஆசைய பாசம் இது வேண்டும் அது வேண்டும் என்று எத்தனை எத்தனை பட்டணத்தார், எத்தனை எத்தனை மனைவிகளோ, எத்தனை எத்தனை அன்னையின் ஸ்தனபானம் செய்தேனோ, எனக்கு உன் அருள் வேண்டும். ஐயும் தொடர்ந்து வருஷம் சுவை நாற்றம் கேள்விப்பார், ஐயும் தொடர்ந்து அறிவழிந்து மெய்யும் பொய்யாகி விடுகின்ற போது, ஆச்சி போகப்போற என்று வர்ற போது, ஒன்று வேண்டுவன் யான் செய்யும் திருவெற்றியூரா. திருவெற்றியூர் தான் ஒரு கோயில். திருன்னா ஆண்டவனுக்கு தான் தேர். இது நமக்காக பாடியிருக்காரு. திருவெற்றியூரா, வாழ்க்கையில் வெற்றி பெறணும். அறிவழிந்து மெய்யும் செய்யும் திருவற்றியூரா சிறுநீரும் எட்டு. தியானம் நல்லா பாடினீங்கன்னா இந்த இடம் மட்டும் உங்களை அறியாமல் கொஞ்சம் பிசு பிசுப்பு இருக்கும். அதே திருநீர் சாம்பலை பூசிக்கூடாதுல்ல, மெய்யும் பெய்யாழ்வு திருநீரும் எட்டு கையும் தொழப்பண்ணி. அவனே சாவ கிடக்கிற பட்டத்தார் டூப் அடிக்கிறாரு, கையும் தொழப்பண்ணி. முடியுமா என்ன சாமி, நீங்களும் சேர்ந்துட்டு உளறீங்க அப்படின்னு. நான் அப்போ பார்த்தது இப்போ வந்துங்க பரிசு சுவை நாற்ற கேள்வி பாரு. உடலால், பேச்சால், கைகளால், கால்களால், மலை ஜல நிவர்த்திகளால், அப்புறம் பெரிய திருட்டு பையன் இனவிருத்தியினால், அதை அப்படி கப்புன்னு வச்சுக்கணும். தெரியுதா? இதுக்குள்ளே ஒன்று வேண்டேனால் ஐயம் தழப்பண்ணி நீ ஐந்தெழுத்தை உதவிக்கணும். அந்த நேரத்தில் இந்த அஞ்சுக்கும் அதிருபதியாக இருக்கக்கூடிய ஆனா நானா ஒன்றுக்கு ஒன்று என்ன கண்டபடி போகிறீங்களே அப்படிங்க. நீங்கள் சொல்லி பாருங்கள். ஆ சும்மா சொல்லுங்க, சத்தம் எங்கேருந்து வந்து சும்மா சொல்லுங்க.
இங்கேருந்து வந்து சொல்லுங்க இங்கே பிடிச்சதே ரெண்டையும் சேர்த்து சொல்லி பாருங்க ஆம் இல்லையா ஓம் இதுக்கு வந்து எட்டு ரெண்டும் தெரியாத முட்டாள்னு சொல்லுவாங்க எட்டு ரெண்டும் தெரியாத இந்த சாமியார் தான் அழைக்கிறாரு எட்டு ரெண்டும் தெரியாது எட்டு ரெண்டும் தெரியாது பத்து தானே அந்த காலத்தில் இங்கிலீஷ்காரன் இல்லை எட்டுங்கிறதுக்கு ஆ போடணும் ரெண்டுங்கிறதுக்கு ஊ போடணும் ரெண்டும் சேர்த்து சொல்லுங்க இந்த எட்டு ரெண்டும் தெரியாத முட்டாளுங்க சர்வசாதாரணமாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு அது தெரியாது இதெல்லாம் உணர்ந்து இந்த ரகசியத்தெல்லாம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்த நன்னாள் இந்த நாள் உலக அறிவின் செல்வங்களே வாடுங்கள் நமது நாட்டிலே வாழ்க்கை நியதியை மிக அழகாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க நிர்ணயப்படுத்தி கொடுத்துருக்காங்க யாராக இருந்தாலும் சரி ஐந்து வயதில் உபநயனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு போகணும் இத்தனைக்கு நயனம்ங்கிறது கண்ணு அப்படி போகிறதுக்கு மார்ஜின் 25 வருஷம் அந்த வருஷ காலத்தில் குடும்பமோ மற்ற வியாபாரமோ மற்ற எதுலையுமே கருத்து வைக்காமல் ஒரே ஞாபகமாக தியானத்தோடு அவன் வாழ்ந்து வரணும் அப்படி வாழ்ந்து வந்த பின்னால் தான் 25வது வயதுக்கு மேல் 30க்குள்ள திருமணம் செஞ்சு கொள்ளணும் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியார் மட்டும் வழக்கத்தில் வச்சுருக்காங்க அவன் எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் பிரம்மம் என்ற பேரறிவை பற்றிய ஆராய்ச்சியும் அதை பற்றிய சிந்தனையும் அப்படியே வாழ்ந்து விட்டதுனாலே அவனை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கூப்பிடுறாங்க இப்போ நாம் இப்படி உட்காந்துருக்கோம் இப்போ இது ஒரு மேப்புன்னு வச்சுக்கோங்க இந்தியா மேப்புன்னு வச்சுக்கோங்க இது என்ன திசை மேலே என்ன திசை அவன் இதை பற்றி கற்றுக்கிட்டேன்னா வாழ்நாளில் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் கல்யாண மண்டலத்துக்கு வாடான்னு கூப்பிட்டா நான் வடக்க போகிறேன் நான் காசி யாத்திரை போகிறேன் காசிக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குது ஏய் 3வது உபதேசத்தை கவனிக்கணும்னா வேற ஒரு ஆள் வேணுமா காசி போயிருக்கீங்களா பக்கத்துலேயே கங்கை இருக்குது தண்ணி எடுத்து லிங்கத்து மேலே ஊசலாமல் ஊட்ட வேண்டாமா யார் வேண்டாம்பா எல்லாம் அமைப்பாக இருக்குது இந்திய நாட்டில் அறிவின் செல்வங்களே ஆடாத ஆட்டம் ஆடினாலும் கூடாது கூட்டம் கூட்டினாலும் காரியத்தின் மேலே கண்ணாக இருந்து வழங்கக்கூடிய இடம் இந்த இடம் எனவே அவன் வடக்க போகிறேன்னு ஆரம்பிச்சிட்டானே இல்லைடா உங்கள் அம்மாவில் அப்பனை வடக்க போயிருந்தேன் நீ எப்படா வருவேன் கேட்பாங்களா மாட்டாங்களா செய்யக்கூடாது இறைவனுடைய நியதி கண்ணால் பண்ணிக்க அப்புறம் 60வது கல்யாணம் இருக்குது அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க
நீ வாழ்க்கைங்கிற டிரைவிங்கை பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்காத உண்டா இல்லையா? அதே மாதிரி வாழ்க்கையை சொல்லி கொடுக்கக்கூடிய உண்மையான கல்வி நம்ம நாட்டில் இருந்தது இப்போ காணாமையே போச்சு. நம்மளிடம் நம்ம ஆசிரமத்தில் சேர்ந்ததிலிருந்தாவது வாழ்க்கை எதற்காக என்பதை ஆராய்ந்து வேறு எதற்கும் கிடையாது. நிம்மதி ஆரோக்கியம் இதை தவிர நாம் நாடுவது எதுவுமே கிடையாது என்பதை நல்லபடியாக அறிந்து நாம் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து வான் வரையும் தெய்வத்தோடு சேர்வோம். அது என்ன சாமி, வானத்தில் இருக்கிற தெய்வத்தில் நாம் எப்படி போகிறது? இத்தனை விளக்கம் கொடுத்துமே அவனுக்கு என்ன அடையாளம் இருக்கு சொல்லுங்க. ஞானமே உணர்வதில்லையே, ஞானமே தான் அவனுடைய குரு. அதுதான் வான்னு சொல்கிறது. வையத்துள் வாழ்வாக வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த இடத்துல இன்னொரு அழகான அர்த்தம் இருக்குது. வையத்துள் குடும்பத்தோடு, தொழிலோடு, வியாபாரத்தோடு, விவசாயத்தோடு, மைக்செட் ஆப்ரேட்டர் மாதிரி எந்த விதமான தொழில் செய்தாலும் சரி, நீ மாறாத நிம்மதி மறையாத ஆரோக்கியமும் பெற்று வாழ வேண்டுமேயானால் ஒரு நாள் காலை கோயிலில் பூஜை பண்ணுற நேரத்தில் விஸ்வரூப தரிசனம் அந்த தினம் தியானம் பண்ணணும். அப்புறம் சாயரட்சே 6 மணிக்கு முன்னே கோயிலெல்லாம் நம்ம எதுக்காக இந்த நேரத்தில் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த இப்படியெல்லாம் வாழ்நாட்டிலே நீங்கள் உங்களை அறிந்து உங்களுடைய தேவையை அறிந்து எதை விரும்புகிறோம் சாப்பாடா என்ற நிம்மதியைத்தான் விரும்புகிறோம் என்பதை நீங்கள் நீங்களாகவே உணர்ந்து இனிமேல் இந்த உலகத்துக்கு வேணுங்கிற ஆசை கிடையாது. ரைட், நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரல, நான் போகிறேன். போயிட்டு வந்த ரீபர்த்து காரணம் இருக்குது. அதான் சொன்னேனே, தாஜ்மஹாலை பார்க்காம போகிறோமே என்னோ பெருசாக சொல்கிறாங்களே. ஒரு சாய்புத்தம் பொண்டாட்டி கட்டின சமாதி எவ்வளோ விசுவாசம் வச்சுருக்கோம் நாங்கள் நம்மள. அதே சத்து கேட்குது. அதே மாதிரி தஞ்சாவூர் கோயில் நிழலே உழுகாது. தஞ்சாவூர் கோயிலினுடைய நிழல் விழவே விழாது. இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஒண்டர்ஸில் ஒன் ஆஃப் த ஒண்டர். அகில உலக அதிசயங்களில் தஞ்சாவூர் ஒன்று. தஞ்சாவூர் போனானா இதை பார்க்காம வந்துட்டான். அப்போ திரும்பி போவான்ல? அது மாதிரி வச்சுக்காம எல்லாம் கண்ணால் காண்பது காதால் கேட்பது எல்லாம் உண்மை அல்ல. எல்லாமே அவனுடைய பரிமாணம்தான் என்றதை நீங்களாக தெரிஞ்சு கொள்ளலாம். வேணா இந்த குழந்தைங்க சோப்பு நிறைய ஊதி ஃபுன் ஊதுது பார்த்துருக்கீங்களே அதில். இங்கே ஊதுனா இந்த பச்சை ஊதா எல்லாமே தெரியும். அதே மாதிரி உன் உள்ளத்தில் நீ பார்க்குற போதெல்லாம் எல்லா உலகங்களும் தெரியுது மனசில். ஏ, அந்த அறிவு இல்லாத இடம் கிடையாது. அது பலவிதமான உருவங்களாக தோன்றினாலும் கூட ஒன்றிலிருந்து எல்லாம் பரிணமித்தது என்பதை எப்போது ஆறறிவு வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய மனிதன் அதை உணர்ந்து அதிலிருந்து போதும் என்று கையை உயர்த்தி கொண்டு
அப்பாட பாரத நாடு பூராம் பார்த்தாச்சு, இனி வர வேண்டியதில்லை என்று யார் ஒருவர் இவ்விடம் கையை தூக்கி கிளம்புகிறார்களோ அவர்கள் என்னையே வந்தடைகிறார்கள். அவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை. இதுதான் உண்மையான போதனை. உலக அறிவின்களே வாழுங்கள், வாழ்காங்க வாழுங்கள். மூணாக பிரிச்சிங்க, 25 to 50 ஐம்பது சீராட்டி 60 கல்யாணம். ஒரு ஒரு ஆன்மீகவாதி வந்து சொல்லுவார், நல்லா இருக்குமா அப்படி. என்ன சாமி அப்படி இல்லைப்பா, உங்கள் தாய் தகப்பன் பெத்த குழந்தைகளாகிய நாகளும் இருக்கிறோம், அதை தவிர நீ மறுபடி ரெண்டாவது குழந்தைகளை வச்சுக்கிட்டு விளையாடுறியே, என் குழந்தைகளும் அம்மா உன் குழந்தைகளும் எல்லாம் விளையாடுகின்றன அப்படின்னு சொல்லலாமா? அது நியாயமா? வாழ்க்கைங்கிற ஸ்டீரியை கொடுத்துட்டு நீங்கள் வந்த வேலையை பார்க்கலாமில்ல, ஏன் வேணா பந்த காலை பிடிச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கோம் என்று அந்த காலத்திலேயாவது நீங்கள் விடாமல் இந்த அறிவை அறிந்தோர் அன்பை மறவார். அறிவு என்றால் ஆண்டவன். இந்த இதே ஒரே ஆண்டவனிலிருந்து நாம் எல்லோரும் சென்ற பிட்டலாக தோன்றி வருவதனாலே அன்பு இங்கிலீஷில் கூட காட் இஸ் லவ். இதையெல்லாம் அறிந்து வந்த வேலை நாம் எல்லோரும் சிறப்பாக செய்து முடித்து போகும்போம் அப்பாடா என்று போய் வருவோம். போய் வருவோம் அல்ல, போய் விடுவோம் என்று நல்ல சந்தோஷத்தோடு நிறைவுபடுத்தி மகிழ்கிறேன். நல்லாசி, சந்தோஷம், ஞாபகம்.